ആ അത് മതി, അടിപൊളി പുളിയല്ലോ. ആ ഞാൻ നമ്പർ പറയട്ടെ. ആ അത് ശരി സെറ്റ്. ഒന്നുമേ തരില്ല, റെയിന് പ്ലസ് ഫോഗ് ഡെഡ്ലി കോമ്പിനേഷൻ. இங்க பாருங்க கீழே அப்படியே பள்ளம், தண்ணி உள்ள போயிட்டு கேமரா ஒர்க் ஆகாம போச்சுன்னா முடிஞ்சது. 30,000 லிவிங் பைக்கர் லைஃப் டிராவல். யாசெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துல இருக்க போறோமோ அத்தனை நாளைக்கும் இயற்கை பக்கத்திலேயே இயற்கையோட ஒன்றி வாழணும், நிறைய இடம் சுத்தி பார்க்கணும், அவ்வளோதான். வெல்கம் டு லிவிங் பைக்கர் லைஃப். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பிளான் பண்ணது போல் நடக்கிறதில்ல, அதே மாதிரி தான் இந்த வாய்ஸ் ஓவரும். நேற்று பேஞ்ச மழையில் என்ன ஆச்சோ என்னமோ மைக் வந்து விட்டு விட்டு ஒர்க் ஆச்சு. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இடங்கள்லாம் மைக் ஒர்க் ஆகாத இடங்கள். அப்போ நம்ம விழாக்குள்ளே போவோம். ஸோ இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நேற்று விட்டு அதே இடத்துல தான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இங்கேயே ரூம் கேட்டேன். அதுக்குள்ளே ரூம் ஃப்ரீ ஆகிடுச்சான். ஸோ அதனால் இங்கேயே போட்டோம். ரூம் டோர்லாம் எதுவும் சுற்றி காமிக்கல, ஏன்னா பெருசாக சுற்றி காமிக்கிற மாதிரி ரூம் பெருசாக உள்ளே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் போனோம், ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணோம். இப்போ நேரம் எங்கே போகிறோன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால். இதுக்குள்ளே நாங்கள் போனதே கிடையாது, நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர். ஸோ ரிப்பிள் வாட்டர் ஃபால் போவோம். இப்போ நம்ம கிளம்புவோம். எது ப்ரோ? ஆ அதே தான் ப்ரோ. இது எப்போ தான் எடுத்தது, அதில் வேறு வண்டி இருக்கும், பார்ப்போம். ஓகே பாய். ஆ அதோ வேறு. ஓகே ப்ரோ பார்ப்போம். குரூப்பாக பசங்களை பார்த்தீங்களா, எல்லாமே நான் எடுத்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்காங்க. அங்கே ஒரு ரெசார்ட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு அவங்க உலகத்தில் ஜாலியாக நேற்று நைட்டு விளையாடிட்டு அடிச்சுக்கிட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பழைய நினைவுகள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அந்த ட்ரிப்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் ஏன் இன்றைக்கி நான் மூணாருக்கு உள்ள ரூம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மூணாருக்கு வெளியில் நிறைய வாட்டி தங்கியாச்சு. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் மூணாருக்கு வெளியில் தான் போவோம். ஸோ சாப்பாடு வாங்குறதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு மூணாருக்குள்ளேயே ரூம் புக் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மலைகள்லேயே பார்த்தீங்கன்னா சவுத்தில் மூணாறு தான். அது ஏன் காரணம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அண்டு கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு பழகப்பட்ட இடங்கள் தான் இப்போ மூணாரில். ஸோ மூணாருக்கிட்ட கிளம்பி வெளியில் போயிட்டுருக்கும்போது ஒரு பைக்கர்ஸ் கிராங்கை மீட் பண்ணேன். யாருன்னெலாம் தெரியாது, சும்மா அவங்க கூட கொஞ்சம் தான் வண்டி ஓட்டுவோம்னு சொல்லி ஓட்டினேன். ஒரு சோலோ லைட்டில் ஒரு குரூப் கூட ஓட்டின சந்தோஷம். அவங்க அவங்க வழியில் போயிட்டாங்க, நம்ம நம்ம வழியில் போயிட்டோம், அவ்வளோதான். ஆனச்சல் வழியாக வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் தான் ஒரு பெரிய ஆறு பார்த்தேன். நல்லா நேற்று பேஞ்ச மழையில் செம்மண் கலரில் மண்ணெல்லாம் பெரட்டி எடுத்துக்கிட்டு ஆறு பறித்து ஓடுற ஒரு ஆறு. அப்போ எனக்கு தெரியல இந்த தண்ணி தான் வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வரப்போகுன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம ஃபால்ஸை நோக்கி. ஏன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள் பார்த்தா தான் நமக்கு இது நல்லது. மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நினைஞ்சிடுவோம், நச நசன்னு இருக்கும். அங்கங்கே ஒரு சின்ன போர்டு, நம்ம நின்று ஊற்று பார்த்தா தான் அதுக்கு போர்டு இருக்குன்னே தெரியும். அந்த மாதிரி ஒரு போர்டு கூகுளை நம்பி வழியை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இவ்வளோ வாட்டி மூணார் வந்திருக்கேன், ஆனால் நான் இதை கேள்விப்பட்டதே இல்லை. அதுவே எனக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுச்சு இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கண்டிப்பாக போ, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பத்து ரூபா இல்லை, சேஞ்ச் இல்லை. ஆ கூகுள் பே எதுங்களே. நல்ல லட்சணமான ஒரு முகம், கேமரா பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 20 ரூபா டிக்கெட் ஃபால்ஸ் போகிறதுக்கு, அவ்வளோதான். வண்டி பார்க்கிங் சார்ஜஸ்லாம் ஒன்றும் கிடையாது, வாசல்லே விட்டுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டிதான். அண்ட் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடலாம் இருக்குது, வழக்கம் போல் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க மாதிரியும். கூல்ட்ரிங்க்ஸ், கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. அதுக்கப்புறம் நம்மளை வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்குற ஆட்கள் இங்கே பார்த்தீங்களா, அவரை என் ஹெல்மெட்டெல்லாம் பார்த்து ஏதோ ஏலியன் வந்துச்சுன்னு சொல்லி பயம் மிரண்டு போயிட்டார். அங்கேருந்து கீழே வந்தப்புறம் தான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஃபால்ஸ்.
நான் இதான் ஃபால்ஸு இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இல்லை மெயின் பிக்சர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கீழே வரைக்கும் வழி போகுது. ஒரு பிரிட்ஜு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட ஈஸியாக வரலாம், ஏன்னா வந்து நடக்கிற தூரம் ரொம்ப கம்மி, ரொம்ப ஹைட்டு கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். ஆர்ப்பரித்து ஓடுற தண்ணி, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? இன்றைக்கி பூரா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம், பட் நமக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் வர்றப்ப தான் கவனித்தேன் மேலே கேபிள்ஸ் போகுது, என்னன்னு பார்த்தா ஜிப்லைன். ஸோ இந்த ஜிப்லைனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி, ஒரு கேபிளில் போகலாம் இன்னொரு கேபிளில் வரலாம். ஸோ யூஸ்வலாக மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு வேலையே தான் இருக்கும், இதில் நடக்கிற வேலை மிச்சம். அதை முடிச்சுட்டு நேராக ஒரு லெமன் சோடா சூட்டை தணிக்கிறதுக்கு, நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தெரிஞ்சுது, ஏன்னா அடுத்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கும், டேம் போகிறோம். பொன்முடி டேம் போகிறோம். பொன்முடி டேம் வந்து இங்கேருந்து 6.8 கிலோமீட்டர் காமிக்குது. ஃபால்ஸ் நிஜமாகவே நல்ல ஒர்த்தான ஃபால்ஸ் தான், சும்மா சொல்லக்கூடாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் மழை சீசனுக்கு அதுவும் நல்லா அற்புதமாக இருக்குது. ஃபால்ஸ் பார்த்த வியப்புலேருந்து மீளாத எனக்கு அற்புதமான ரோட்ஸ், ரெண்டு சைடும் மாறும் காடு காத்துட்டு இருந்துச்சு. காலையில் 11:30, சுத்தமாக வெயில் இல்லை, மழை பெய்யும்னு பயந்தோம், மழை இல்லை, சிலு சிலுன்னு காற்று, அப்படியே சொர்க்கத்துலேயே போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் புது வண்டி, சோலோ ரைடு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்படியே ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் டேம் கிட்டே வந்தோம். மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அதை நீங்கள் அங்கே போய் நின்று பார்த்தா தான் புரியும், வீடியோவில் கொஞ்சம் புரியும். பொதுவாக நான் எல்லா டேம் போகும்போதும் போலீஸ் இருப்பாங்க, கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம் மேலேயே வண்டி போகலாம், அட் அ டைமில் ஒரு ஜீப் போகலாம், ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ வரலாம். அண்ட் ரோடு நல்லா நேரோ, அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி முற்றி வெடிக்கை பார்ப்போம்னு சொல்லி போனோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தான் வந்து நம்ம இவ்வளோ சின்னதுன்றது புரியும். அந்த டேமோட உயரத்தை பாருங்கள், என் பின்னாடி இருக்க மலையோட உயரத்தை பாருங்கள். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, மழை நல்லா பெஞ்சுது, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் தண்ணி அதில் சேரும்னு நினைக்கிறேன். தண்ணியோட மார்க்கிங்லாம் நீங்கள் பார்க்கலாம், டேமோட செவர் எந்த உயரம் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. கீழே கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, கீழே வரைக்கும் இறங்கி போகலாம். அண்ட் டேம் முடிச்சுட்டு மறுபடியும் என்னை பிரமிக்க வைக்கிற ரோட்ஸ், இது வழியாக போயிட்டே இருந்தோம். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் அஞ்சூர்லி டனல். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அந்த இடம்லாம் வந்து என்னென்னா நான் ஒரு இடம் பார்க்கும்போதுமே வந்து அப்படியே வேந்து வேணும் சொல்கிறேங்க தெரியுமா? அது ஏன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். ஆஃப்ரோடிங்கான எஸ்டி இப்போ தான் வந்து ப்ராப்பராக ஆஃப்ரோடில் போயிட்டுருக்கு. வண்டி வாங்கினது வந்து ஒரு கஷ்டமும் தெரில, அப்படியே ஜம்முன்னு போகுது. யோசிச்சு பாருங்கள், என் ஸ்ட்ரீட் ட்ரிப்லாம் அதில் கொண்டு வந்தேன்னா கிழிஞ்சிரும். இன்னும் பெரிய வண்டி பெரிய காசு கொடுத்து வச்சுக்கணும்லாம் முக்கியம் இல்லை, இந்த இடத்துக்கு என்ன வண்டி போவோம், அதனால தான் இந்த வண்டி வாங்கினது. பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லாம் கிடையாது, நம்ம பர்பஸ்க்கு சர்வ் பண்ணதா அதுதான் வண்டி. இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ ரைட், இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். ஸோ அந்த ரோடு அப்படியே வந்து ஒரு டவுனில் கனெக்ட் ஆகிடுச்சு, பெரிய ரோடில். இடம் பேர் தெரில, ஆனால் இந்த இடம் மட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காடு, ஃபாரஸ்ட், பச்சை பசியல் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு டவுன், சூப்பராக. எப்படி டன்னலில் தண்ணி வருதுன்னு சொல்லி அதை பற்றி சும்மா விக்கிபீடியில் பார்த்துருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து தண்ணி வர்றதாக கொண்டது டனல். இங்கே போட்டிருக்கு பாருங்க விக்கிபீடியில், அஞ்சுருளி டனல் இஸ் 5.5 கிலோமீட்டர் டனல் காவ்டு த்ரோ சிங்கிள் கண்டினியூஸ் கிரானைட். கிரானைட்டுக்குள்ளே குடஞ்சி எதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இரட்டியார், இரட்டியார் டு அஞ்சுருளி இது வரைக்கும் வருது. இங்கே பார்த்தீங்களா ரிசர்வேயர் மலையை குறைஞ்சி தண்ணி வெளில கொண்டு வராங்க, பயங்கரம் மாலுங்க. ஸோ இந்த டனல் நார்மல் டைமில் வந்து நீங்கள் இங்கே நடந்து உள்ளே போய் அங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, இப்போ தான் போக முடியாது. இந்த ரிசர்வேயருக்கு தண்ணி போகுது பார்த்தீங்களா, அப்படியே ஆரஞ்சு கலரில் மண் அடிச்சுட்டு வந்து அங்கே கலக்குது பாருங்க, அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. அங்கே அங்கே தண்ணி வேலையாக இருக்குது, இங்கே ஆரஞ்சாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் எனக்கு பயமாக இருக்குது, விழுந்துக்கிற தொலைச்சி பாருங்க, அதுதான் டனல். செடி மறைக்குது, தமிழ் தான். நீங்க சென்னை அப்படியா?
இதுனா இடுக்கிலிருந்து வருதா அது தண்ணி? இது நீங்க எந்த ஊர் தானா? நீங்க எந்த ஊர்? கம்பமா? ஓகே ஓகே. அதில் அவட ஸ்லிப் ஆகணும், இவர அவரை பிடிச்சிட்டு இருந்தக்க. அதே சேனல் பேரு யூடியூப்ல பேர் என்னடா? லிவிங் பைக்கர் லைஃப். மொபைல் டா காணிச்சு தரா. நீங்க எவடியா? நாங்க இவட இவடல்ல. ஆ இங்கலவட அறியோ? ஏ இங்கலவட திருச்சூர். ஆ இப்ப டூர் ஆயிட்டு வந்ததா? ஆ இந்த வந்தே வீடியோ எடுக்க. ஆ நான் லிவிங் லிவிங் பைக்கர் லைஃப். கிளம்போம். இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பாட் பார்த்துருக்கோம், சூப்பரான ஸ்பாட். அடிப்பொலி கிளைமேட், தண்ணி மிக்ஸ் ஆகுது. அங்கேருந்து காமிச்சல அங்கே பாருங்க. ஆ நீங்கள் பாருங்க வியூவா. இன்னும் அப்படியே ஒரு ரீல்ஸ் போடலாமா? ரைட்டு கிளம்புறோம், போயிட்டு நேரம் சாப்பிட்டுட்டு மழை நினைத்துக்கு மாட்டி கொட்டார கரை கிளம்புறோம். நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோமோ அதுதான் நடந்துட்டுருக்கு. பாருங்கள் மழை பெய்யுது. இப்போ நினச்சிட்டு போய் எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஒழுங்காக முன்னாடியே சாப்பிட்டு வந்துருக்கலாம். எங்கேயாவது நாம் போகிற இடம் வந்து கொட்டாரக்கரால 138 கிலோமீட்டர், 4 மணி ஆகுது. இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதானா? ஈரோ 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 ரோடெல்லாம் ஈரோ, டிஷர்ட்லாம் ஈரோ, ஷூவெல்லாம் ஈரோ, ஐயா செம்ம மழை. இன்றைக்கி ரெண்டு விஷயம் டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம மழையில். ஒன்று எஸ்டி தி அட்வென்ச்சர், மழையில் எப்படி இருக்குது, வெட் க்ரூப் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். பாருங்கள் மழை ஊற்றுது, ரோடு ஃபுல்லாக தண்ணி. நல்லதாக இருக்குது, இன்னும் பிரேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழையில், நல்லாவே தெரியுது. அது ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். ரெண்டாவது விஷயம் வந்து கோப்ரோ. இப்போ கோப்ரோவில் அந்த இதெல்லாம் போட்டு ஒட்டணும் தெரியுமா? இதெல்லாம் போட்டு ஒட்டினதில்ல அது தாங்குதா தாங்கலையா, வாட்டர் ப்ரூஃபாக இனிமேல் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதை வந்து இதை வச்சு டிசைட் பண்ணும். தண்ணி உள்ள போயிட்டு கேமரா ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா முடிஞ்சது 30,000. கனலில் போன தண்ணி விட ஜாக்கெட் உள்ள போன தண்ணி தான் அதிகமாக இருக்கும் போது இப்போ அந்த மாதிரி இருக்கு. மக்களே நான் அப்படியே எவ்வளோ ஒரு பைத்தியமாக இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் பண்ணிருக்கோம். குழ குழ குழம் இருக்கு அப்படியே. இதுதான் பெட்டரான ரோட் தான் பார்த்துக்கோங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே ஒரு நீர் வீழ்ச்சி பாருங்கள், தண்ணி சூப்பராக இல்லை. மணி 5 ஆகுது பாருங்கள். 5 ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து பார்த்துருக்கோம், வாகமன் பக்கத்தில். அட்லீஸ்ட் மழை இப்போதைக்கு நின்று இருக்கு. செம்ம குளிர் நடக்குது அப்படி எனக்கு. இன்னும் 110 கிலோமீட்டர், 8 தான் போய் சேருவாங்க. வரும்போது ரோடு ரொம்ப மோசங்க, ரோடே இல்லை சுத்தமாக. அதில் அப்படியே ஓட்டி வந்திருக்கோம் நம்ம. ஆ வண்டி நல்லா தாங்குச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அப்படி வெளியே நின்று சாப்பிட்டு போயிடுவோம். பிரியாணி இருக்கா? பிரியாணி 2 weeks. ரைட், ஐ வில் ரீச் சென்னை நெக்ஸ்ட் வீக் ஒன்லி. ஆஃப்டர் ரீச்சிங் சென்னை. ஆ சண்முகம் விட்றா போகட்டும். ஒண்ணுமே தெரியல, ரெயினே பிளஸ் ஃபாக், டெட்லி காம்பினேஷன். இங்க பாருங்க கீழே அப்படியே பள்ளம், செம்மையா இருக்கு அப்படியே. ஒரு ஹெல்ப், ஒரு போட்டோ என்ன எடுத்துரு, அது ஆயிக்கும் எனக்கு. ஆ இது மொபைல்ல ஃபுல்லா கட்டிட்டு.
ஆ அது மாதிரி அடிப்புலி புளியல்லோ. ஆ என் நம்பர் பரிட்டே. ஆ அது சரி. எப்படிலாம் ஃபோட்டோகிராஃபுக்கு ஆள் செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோனை கட்டிட்டு எடுக்க முடியலங்க. இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போனால் அப்புறம் சொல்லுங்கள். இப்போயே ஒன்றும் தெரியல, இன்னும் இருட்டி போச்சுன்னா நான் வண்டி ஓட்டுறதா தள்ளிட்டு போகிறதான்னு தெரியல எனக்கு. அது ஆயில்கிலேருந்து ஸ்லிப் ஆகி அப்படியே போனால் அப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ பொருளுண்டா சாமி, பர்ஃபெக்ட் மான்சூன் ரைட். அதுதான் அதுதான், கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பியிருந்தால் காலையில் நேரத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம். ரோட் சைட் ஃபால்ஸ் பாருங்க, இருட்ட போது. இதுக்கு மேலே நானே நினைச்சாலும் வீடியோவில் ஒன்றும் எடுத்து போட முடியாது. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நடுங்குது அப்படியே குளிரில். சேனலுக்கு வந்து புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது புது இடங்களுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.